சாப்பாட்டில் നരബലി നടന്ന ഇലന്തൂരിലെ ഭഗവത്സിംഗിന്റെയും ലൈലിയുടെയും വീട് കാണാൻ ആളുകൾ ഇപ്പോഴും കൂട്ടമായി എത്തുകയാണ്. തമിഴ്നാട്ടിൽ നിന്നുപോലും നിരവധി പേരാണ് ഇവിടെ എത്തുന്നത്. പത്മയെ കൊലപ്പെടുത്തിയ സ്ഥലം കണ്ട് തിരുനെൽവേലി സ്വദേശികളായ സഹോദരിമാർ വിങ്ങിപ്പൊട്ടി. കേൾവിപ്പെട്ടതേ ഇല്ല. இங்கதான் கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு பத்மான்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒரு பொம்பளையால இப்படி பண்ணிட்டாங்களாம். இப்பதான் சரி பாக்கணும் அப்படின்னு தான் இங்க வந்திருக்கோம். எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டது கூட கிடையாது. நரபலி அது இதுன்னு இந்த கேரளால நாங்க பிழைக்கதான் வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு நாங்களும் வியாபாரம் பாக்குறோம். இந்த கேரளக்காரங்களை நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சில பேர் இப்படி பண்றதுனாலதான். ஆமா பயம்தான் இருக்கு. எல்லா வீடுகளும் இப்ப நாங்க சேச்சி சேச்சி ஆக்கிரி உண்டோ ஆக்கிரி உண்டோன்ட்டு நாங்க கேட்டு போறோம். இப்ப இந்த மாதிரி இருக்கிறாங்க யாரு யாரு என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுல என்ன கொடுப்பாங்க, നമ്മളെ എന്നാ പണുവാങ്ങ അപ്ടിങ്ങര ഒരു കേൾവിലേ ഇരിക്കും എല്ലാരും. കേരളത്തിലെ വിവിധ സ്ഥലങ്ങളിൽ ആക്രിപറുക്കി വിറ്റ് ജീവിക്കുന്നവരാണ് ഇവർ. പത്മയും റോസലിനെയും കൊലപ്പെടുത്തിയതുപോലെ തന്നെ ലൈലിയും ഇല്ലാതാക്കണമെന്നാണ് ഇവർ പറയുന്നത്. കേരളക്കാരങ്ങ തമിഴ്നാട്ടിക്ക് വന്നാങ്ങനാ കേരളക്കാരങ്ങ ഇപ്പടി പണ്ണാ വിടുവാ വളങ്ങ അവളെ ഒരു മര്യാദ കൊടുക്കുന്നോ നാങ്ങ മര്യാദ കൊടുക്കുക കടലേ പാത്താ കൂട അവളെ ഒരു മര്യാദ നാങ്ങ കൊടുക്കുറോ. കേരളക്കാരങ്ങൾക്ക് നാങ്ങ മര്യാദ കൊടുക്കും, തമിഴ്നാട്ടുകാരങ്ങൾക്ക് ഇന്ന മര്യാദ ഇരിക്കാ ഇവങ്ങളാ ഇവങ്ങ ഇപ്പടി പണിട്ടാങ്ങ എല്ലാരും അപ്ടില നാങ്ങ ആക്രി ഓരോരുത്തങ്ങ சொல்றாங்க எங்களை நான் நல்ல முறையில வந்தாலும் வீட்டுக்கு போனா நாங்க அவங்க வீட்டுல ஆகாரம் குடுக்கறாங்க, சாப்பிடுறோம், வைக்கிறோம், கூட பிறந்த பாக்குறாங்க. ஆனா ஒரு சிலர் இப்படி பண்றதுனால எல்லாரையும் குடும்பம் இருக்கும். இப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க 56 துண்டுங்கறாங்க, ஒருத்தவங்க சொல்றாங்க 22 கஷ்ணம் ஆக்கியதா அப்படிங்கறாங்க. காசு காண்டி வந்தா அப்படிங்கறாங்க. காசு காண்டி வந்தாங்க, தேவையில்லாம படம் எடுக்க வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க தானே செத்துட்டாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தானே இழப்பு. பேசுறவங்களுக்கு எதுவும் கிடைக்கலையே. இது மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க பண்ணிருந்தவங்க இவங்க விடுவாங்களா? பயமா இருக்கு ஜூலியா. ஆமா இன்னைக்கு நான் ஒரு வாரம் பயங்கர பேர் ஒரு வாரம் ஆச்சு நாங்களாம் தொழில இறங்கி இதால எங்க போற இடம்லாம் பயம். அவங்க எங்களை பத்தி பயப்படுறாங்க, நாங்க அவங்கள பத்தி பயப்படுறோம். நாங்க எதுவும் பண்ணிடுவோமோ அவங்கள அப்படின்னு வீட்டுக்காரங்க எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்க எதுவும் பண்ணிடுவாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. எல்லாம் பேடியா. நீங்க எந்த வேலை விடு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இது ஒரு பாடம். இன்னும் யாரும் இல்ல இல்ல இருந்தாலும் நாங்க உஷாரா இருப்போனே. சேச்சி எங்க அவத்து வந்து சாணம் எடுத்தோன்னு சொன்னாங்கன்னா அங்கெல்லாம் ஏறி போக மாட்டோம். தமிழ்நாட்டுக்காரங்க இந்த கேரளால பிழைக்கி வந்துட்டு இப்படி செத்துட்டாங்களே, ஏன்னா அடிச்சோம் செத்தோன்னு பிரச்சனை கிடையாது. இத்தனை துண்டாக்குற வரைக்கும் அந்த பீஸ் ஆக்குற வரைக்கும் அவன் மனசு இப்படி இருந்திருக்குல்ல. இவனுக்கு என்ன இவனுக்கு என்ன பதில்? எங்களை கேட்டா இப்ப 56 கஷணம்னா கூட ஒரு 4 கஷணம் ஒரு 60 கஷணம் ஆக்கணும். அவளை கூட 4 கஷணம் வச்சு 60 கஷணம் 60 கஷணம் கண்ணுக்கு முன்னாடி எங்களுக்கு சந்தோஷம் மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனா உயிரோட வச்சு செய்யணும். டக்குன்னு உயிரெல்லாம் போக கூடாது, அப்பதான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஆக்ரிபர்கான் இப்போ வீடுகளில் போகான் பயமானும் ஈ சகோதரிமார் பரையுது. ஜிசிஎன் நியூஸ் பத்தனந்திட்ட.